ராகுல் காந்தி கன்னியாகுமரி வருகையை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணை தலைவர் அதிக அளவில் பணம் வசூல் செய்துவிட்டதாக எம்பி ஜோதிமணி கூறிய குற்றச்சாட்டை நிரூபிக்க கூறி பொன் கிருஷ்ணமூர்த்தி சவால் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது அறிக்கையில் நான் தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரி வருகையை முன்னிட்டு நிறைய வசூல் செய்துவிட்டதாக ஒரு முக்கிய தலைவர் ஒருவரிடம் கூறியுள்ளீர்கள் இதை கேட்டவுடன் என் மனம் துடித்துவிட்டது நான் தங்களுக்கு சவால் விட்டு கூறுகின்றேன் நான் ஒரே ஒருவர் இடத்தில் வசூல் செய்து இருக்கின்றேன் என்று தாங்கள் நிரூபித்து விட்டால் என்னுடைய மாநில துணை தலைவர் பதவியை அந்த நொடியே ராஜினாமா செய்து விடுகிறேன் அப்படி தாங்கள் நிரூபிக்காவிட்டால் நீங்கள் உங்கள் எம்பி பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய தயாரா மேலும் தாங்கள் நன்றி சொல்லி ஃபேஸ்புக்கில் பதிவு செய்துள்ளதை படித்தேன் சிரிப்புத்தான் வந்தது உழைப்பை திருடாதீர்கள் இரவு பகல் பாராமல் இந்த வயதிலும் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி மாவட்டம் மாவட்டமாக கூட்டம் போட்டு ராகுல் வருகையின் முக்கியத்துவத்தை உணர்த்தி வந்த கூட்டம்தான் அது அவருக்கு துணையாக இ வி எஸ் இளங்கோவன் திரு கே வி தங்கபாலு திரு சு திருநாவுக்கரசர் போன்றவர்கள் எடுத்த பெரும் முயற்சி மறுக்க முடியுமா உங்களால் இந்த பாதயாத்திரையில் தங்கள் பங்களிப்பு என்ன என்பதையும் அந்த குறிப்பிட்டு இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நீங்களே செய்தது போல எதையுமே தாங்கள் இவ்வாறு எழுத எப்படி உங்கள் மனசாட்சி இடம் தருகிறது எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த செலவில் பங்கெடுத்து கொண்டார்கள் ஆனால் தங்கள் பங்களிப்பு சிறிதளவும் இல்லாத பட்சத்தில் ஃபேஸ்புக்கில் இப்படி எழுதுவது எந்த வகையில் நியாயம் என கூறியுள்ளார்